இல்ல இந்த வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் மாற்றம் இன்பம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதற்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து நம்ம அனைவரையும் வெற்றி பாதையை நோக்கி கரம் பிடித்து அழைத்து செல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு முனைவர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 சரண்யா, வணக்கம் 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 சார். வணக்கம் சார். அந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்திருக்காங்க அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த அருமையான மாலை பொழுதிலே உலகின் தலை சிறந்த நேயருடன் மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் 70,000 பேர்லேருந்து 80,000 பேர். நீங்கள் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு விஷயம் காமிக்கும். அதாவது இதில் காமிக்கிறது இப்போ 15,000 பேர் இருக்காங்கன்னா 60,000 பேர் லைவாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒன்று. ஸோ அந்த வகையில் இந்த தரமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சரண்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்பர் டூ வந்து இந்த நம்ம உங்கள் கால்லாம் கனெக்ட் பண்ண போகிற நம்மளுடைய அன்பு சகோதரிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிலே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டுக்கும் இறைவா போற்றி சண்முகம் சரண்யா. இல்ல இல்ல நான் வந்து முருகர் மேல உள்ள பற்றாத வந்து சரண்யான்றத சண்முகம் சொல்லிட்டு மன்னிச்சுங்க சரண்யா. ஏன்னா அந்த முருகன் கூட அப்படி உலா வந்திருக்க மாட்டான் மயில. நான் ஒரு ஆன்மீக உலான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பிரமாதம் பிரமாதம் பிச்சு உதறவே இல்ல மாமி. கையிலே கோவிந்த இருக்கேன்னு சொல்லுங்க. சரி ஓகே சூப்பர். நான் கோவிந்தன் புகழ் பாடக்கூடிய ஆள். என்ன சரண்யா நான் வந்து சிவன் அடிமை இல்ல, நான் கோவிந்தன் அடிமை. அதாவது ரொம்ப சிம்பிள், காலம் பறந்தால் பறந்து விட்டு போகட்டும், அதற்கு நீ விமானியாக நீ இருக்கும் முறை எதற்கு கவலைப்பட வேண்டும். ஸோ அப்போ இது என்ன எதை பத்தி சொல்றாங்க இந்த விஷயத்துல? உங்களுக்கு ஏதாவது புரியுதா சரண்யா? திரும்பவும் சொல்றேன், காலம் பறந்தால் பறந்து விட்டு போகட்டும், நீ விமானியாக அந்த காலத்தில் காலத்திற்கு இருக்கும்போது ஏன் அது குறித்து உனக்கு பயம்? இதான் அதோடைய விஷயம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? என்னன்னா நேரம் குறித்த அறிவு நமக்கு இருக்கணும் சார். அதாவது திட்டமிடல் பிளானிங். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை பொசிஷன் பண்ணும்போது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல வந்து ப்ராடக்ட் பிரைஸ் பிரைஸ் ப்ரமோஷன் சொல்றாங்களோ அது போல ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் தான். எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்த நேரம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். பங்க்சுவாலிட்டின்னு ஒரு விஷயம் முக்கியமானது, அதை விட முக்கியமானது நேரத்தை நம்ம எப்படி திட்டமிடுறோன்ற ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் அனைவருமே காலம் போதுன்னு வருத்தப்படாதீங்க. அந்த குறுகிய இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும் நீங்கள் பிளான் பண்ணுற பட்சத்தில். ஸோ நீங்கள் அதாவது ஒரு 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 சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து சண்டையை போட்டுதானே அவன் ரெண்டு பேருமே தோத்துருவாங்க. இன்சைடு சண்டைக்கு நடுவில் எவன் கத்தி ஏற்றிட்டு தென் அதுக்கப்புறம் சண்டை போடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்போது உங்களுடைய வேலைகளுக்கு நடுவே நீங்கள் பிளானிங் வந்து சரி பார்த்துட்டே இருக்கணும். ஆஸ் பர் பிளான் ஆஸ் பர் ஷெட்யூல் போதா இல்லை எங்கேயாவது ஃபைன் டியூன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்கள் பிளானிங் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் சரிங்க. ஹலோ ஹலோ
வணக்கம் அம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சிங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மேடம். சார்ட்ட பேசலாமா? பேசுங்கம்மா, பேசுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம் சார். உங்க பேர் என்னம்மா? என் பேர் ராதிகா. ராதிகா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ராதிகா? நான் இப்ப இருந்து சிங்கப்பூர்ல இருக்கேன். சொந்த ஊர் தஞ்சாவூரா? மயிலாடுதுறை. ரொம்ப தூரமா தஞ்சாவூர் மாயவரமோ? மயிலாடுதுறை சார. என்னோட கணவர் ஊர் வந்து ஸ்ரீகாயி. நாங்க 10 வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கோம். எனக்கு வந்து ஒரு கேள்வி சார். கேளுங்க கேட்க. நீங்க இருக்கும்போது மத்தவங்களுக்கு வந்து ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப போராட வேண்டியிருக்கு. அக்கா 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 ராதிகா, அக்கா ராதிகா, உங்களுக்கு எல்லாம் உங்க வட்டாரத்து மக்களுக்கு, சோழ மண்டல மக்களுக்கு, இந்த கலகமா சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அது லேட்டா தான் நடக்கும். ஏன்மா அது மாதிரி? என்னவா இருக்கீங்க? என்ன ஸ்டேட்டஸ் இருக்கீங்க? அவரு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருந்தாரு. நாங்க வந்து அவரை சார்ந்து டிபெண்டன்ட் பாஸ்ல இருந்தோம். இப்ப அவருக்குமே அந்த பாஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு. சரி, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் எதுவும் வேலைக்கு எல்லாம் போறது இல்ல சார். ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவரு மாசம் 4000 வெள்ளி சம்பாதிக்கிறாரு சார். சரிமா, நம்ம இந்த சிங்கப்பூர் வந்து இப்ப 10 வருஷம் இருக்கீங்கன்னா நீங்க இடம் வாங்கி வீடு கட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப நல்ல விஷயமா. இப்ப இது நடுவுல எப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறது ராதிகா? முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் நான் வந்து செய்வேன் சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுப்பேன் சார். வருஷம் வருஷம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நல்லது நடக்கும்னா நீங்க வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்துங்க, நல்லது நடக்கும்மா. நன்றிமா. நன்றி, தேங்க்யூ. ஹரிணி, இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். எப்படி யாரோ தமிழ்நாட்டுல யாரோ புஷ்பான்னு அதை வச்சு எடுத்தோம் சொல்லி அந்த அல்லு அர்ஜுன் பார்த்தப்ப சொல்லிட்டு இருந்தா உங்க பேரா கேட்டேன். ஓகேமா, உங்க கேள்வி என்ன புஷ்பா? சுவாமிஜியோட ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்குமா? நீங்க சுவாமி சன்னியாஜியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அவங்க இப்ப நித்யானந்தா ரேடியோ பேர் என்ன, ஒரு நடிகை பேர் என்ன, நித்யானந்தாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தி உண்ட, ரஞ்சிதா, ரஞ்சிக்கு போயிட்டுருக்கீங்க, சிறப்பா இருப்பீங்க. அழைத்த மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. பொண்ணு பேர் என்னமா? இப்ப வந்து உங்க அம்மா பேர் என்னமா? உங்க தாய் மாமா பையன்
சரிம்மா. இப்போ உங்க குழந்தைக்கு ஹரிணி என்ற பெண்ணுக்கு என்ன கோயிலுக்கு போக சொல்றது? பார்த்தசாரதி பெருமாள் ரொம்ப விசேஷமான கோயில்மா. சென்னையில பார்த்தசாரதி எங்க இருந்தாலும் கும்பிடலாம். சென்னையில பார்த்தசாரதி இருக்கு, வேற எந்த ஊர்ல இருக்கு தெரியாதுமா. நன்றிமா, நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றி சுரேஷ். பிபி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சுரேஷ், வணக்கம், சொல்லுங்க சுரேஷ். வணக்கம் ஐயா. ஐயா உங்களை வந்து போன வருஷம் நாமக்கல்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிழக்குல மலை இல்லையா? துறையூருக்கு எங்க மலை இருக்கு? கிழக்குல தானே மலை இருக்கு. திருச்செந்தூர் வந்து உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சார். நீங்க வந்து இதுக்கு நீங்க முஸ்லீம் தானே, நீங்க மெக்காவுக்கு போயிட்டு வாங்க. நான் அதான் திருச்செந்தூர் போயிட்டு இருந்தேன், அப்புறம் எந்த கோயிலுக்கு போன என்ன கேது? நீங்க வந்து நீங்களா ஆன்மீக உலக நிகழ்ச்சி தொடர்ந்து பாக்கணும் நீங்க. நன்றி, வணக்கம் சார். ஆமா நன்றி சார். சரியா, இந்த காலெல்லாம் ஒழுங்கா கனெக்ட் பண்ணுங்க. இந்த சங்கமித்ரா கூப்பிடுறேன் இருக்கா, அவ இருக்காள் இல்லையான்னு தெரியல இன்னைக்கு. இல்லைங்க சார், இதுல அவங்களது ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க சார். சாங்குன்னு இருக்கும். எஸ் சார், எஸ் சார். இல்லைங்க சார், ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க சார். இது வரைக்கும் அதுக்கு இனிமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் இனிப்புல இருக்கீங்க, பேசுங்க. நான் கிருத்திகா பேசுறேன். அம்மா சதா, சொல்லுங்க சதா. இல்ல நான் உங்க வைஃப் கிருத்திகா பேசுறேன் சார். யார் வைஃப்மா? ஹலோ, யாரோட வைஃப் கிருத்திகா? தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் கொஞ்ச நாளா கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியலைங்க சார். சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கமா? கரூருங்க சார். கரூர். உங்க கணவர் பேர் என்ன? கணவர் பேர் சதாசிவம் சார். அவர் என்ன வேலை பாக்குறாரு? மெக்கானிக்கிங் சார், டூ வீலர் மெக்கானிக். சரிம்மா, இதுக்கு மாதிரி அவர் பேசியிருக்காரா? இல்லைங்க சார், பேசினது இல்லைங்க சார். சரிம்மா, நீங்க என்ன ஏதாவது அனிமோன் ஏதாவது உங்க கல்யாணம் ஆனது அப்புறம் எங்க கூட்டு போயிருக்காரு உங்க வீட்டுக்காரு? இல்லைங்க சார். அப்ப இப்படிதான் இருக்குமா உடம்பு? அதாவது ஒவ்வொரு ஆம்பளுக்கும் பொண்டாட்டி செத்தப்பறம் தான் அறிவு வருமா? எல்லா நாய்களுக்கும், எல்லா நாய்களும் வந்து இந்த என்னைக்கு பொண்டாட்டியை வந்து வெளில கூட்டு போறாங்களோ அன்னைக்குதான் வீடு உருப்போம். மனைவி நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். ஒய்ஃப் ஹாப்பினா தான் லைஃப் ஹாப்பி. ஒய்ஃப் இஸ் லைஃப். இந்த எல்லா மனைவிகளும் செத்தப்படும் தான் அந்த நாயகர்கள்லாம் அறிவு வரும். அதனால உங்க உடல்நிலைக்கு என்கிட்ட மருந்து இல்லை, உங்க கணவர்கிட்ட தான் மருந்து இருக்குமா. நன்றி, வணக்கம்மா. இந்த கண்ணான கண்ணேன்னு ஒரு பாட்டு உண்டு அஜித் படத்துல, லாஸ்ட் டைம் பாடலையே. சரிம்மா பாருங்க. பெண்கள் போல நீரணே மஞ்சள் குங்குமம் மங்கை ஜோடி தெய்வ பாசுரம் பாரதே ஸ்ரீரங்கரங்கநாதன் பாதம் வந்தனம் செய்யே ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கரம் சொல்லனே. சரியா சார், யாரும் மனசாட்சி இல்லாம அமேசிங் வாய்ஸ் சொல்றாங்க. அதாவது புதன்கிழமை 7 மணிக்கு போய் சொன்னா வீட்டுக்கு ஆகாதுன்னு தெரியல. இது வாய்ஸ் தான் அப்புறம் எம்எஸ் சுப்ரமணியன் சொல்லுவாங்க. சரி, இனிமேலாவது நல்ல காலா கொடுங்க சரியா. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒன்று வந்து திருச்செந்தூர்ல கடல் ஆர்த்தி, திருச்செந்தூர் பௌர்ணமி நிகழ்வு, அன்னப்பிரசாதம் வந்து 28ஆம் தேதி நடக்க போகுது, அக்டோபர் 28. நீங்கள் ஏதாவது பருப்பு அரிசி காய்கறிலாம் கொடுக்கணுன்னா செந்தில் அவரோட நம்பர் 9977663807 9976638075 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க.
அந்த கிரகணம்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு வரவங்க அத்தனை பேரும் கிரகணம் பிடிச்சாலும் தான் என்னையும் சேர்த்து. ஆனால் கிரகணத்தை பற்றி பயப்பட வேண்டாம், அது 9 மணிக்கு அப்புறம் தான் நாமளாக கிரகணமானு போட்டு பார்த்துருவோம். நம்ம ரெண்டு ஏற்கனவே வந்து பேக்கரி ட்ரைனிங்காக நம்ம பேசியிருந்தோம் ஃப்ரீ ட்ரைனிங்க்கு. அதுக்கான நம்பர் 9384027547 9380427547 தொடர்பு கொண்டு பேசிங்க. அப்புறம் மூணாவது விஷயம் வந்து திருச்செந்தூரில் இருக்கிற குப்பையெல்லாம் இந்த வாட்டி அள்ளிடுவோம். அதுக்காக நீங்கள் வந்து கார்பரேஷன் வண்டி எடுத்து அள்ள வேண்டாம். அங்கே வந்து அந்த நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்று பிரகாரத்தை எங்கே குப்பை இருந்தாலும் பிளாஸ்டிக்கு கழிவுகள் இந்த ஐஸ்கிரீம் குச்சி எது இருந்தாலும் எடுத்து குப்பத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு இல்லை ஏதோ ஒரு பையில் போட்டு குப்பத்தொட்டில் சேர்ப்போம். அண்டு 29ஆம் தேதி 7:00 to 8:00 ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஈரோடு வீரப்பம்பாளையத்தில் சிவகாமி செங்கோட்டையன் மகாலில். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க அதுக்கு வரலாம். உங்கள் எல்லோருமே 28ஆம் தேதி பௌர்ணமி அன்று கடல் ஆரத்தியில் உங்களை சந்திக்கிறேன். வரவங்க நகையை குறைவாக போட்டுவாங்க, பணம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுங்க. கடல் ஆரத்தி பண்ணக்கூடியவர்கள் தான் நிறைய குப்பைகளை வந்து வேஸ்ட்டை வந்து கடலில் கலக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஜென்ரலான விஷயங்கள். அண்டு திருச்செந்தூர் அடுத்து வந்து இப்போ மலைப்பாறதுக்கு அடுத்து ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலேருந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அந்த கோயிலில் வந்து கிருஷ்ண கோயில் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட கிருஷ்ண கோயில் ஒரு வேலைக்காக அதில் வந்து யாராவது பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தங்க விமான திருப்பணிக்கு தங்கம் கொடுக்கல இல்லை ஆண்டாள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் டீமை சேர்ந்த வெங்கட் கோயில்பட்டி அவரோட நம்பர் நோட் பண்ணிங்க 9952730703 9952730703 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊரில் இருந்து நாங்கள் வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இடங்கள்லாம் எது நான் சரணையா வண்டிங்களா? ஓகே, நீங்கள் இப்போ கேள்வி கேளுங்க, நான் அப்புறம் திருச்செந்தூர் மேட்டர் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க உண்டு, நல்ல ஃப்ரெண்டு. பொம்மடியில வந்து அமராவதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்காப்போ, எனக்கு துரிஞ்சிப்பட்டிலாம் வந்திருக்கேன், பி துரிஞ்சிப்பட்டிலாம் வந்திருக்கேன். உங்க பேர் பூனாவா? நண்பர் எல்லாருக்குமே சொல்றதுதான், கோவிலுக்கு ஒரு 10 பேரை கூட்டு போங்கம்மா. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளும். இப்ப நீங்க வந்து கரூர்ல பேசுறவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் எப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் லைஃப், நீங்கள் ஒரு டைமில் 40 வயசு வந்தோன்னா கண்ணாடி போடுவீங்க, ஸ்கொயர் கிளாஸ் போடுவீங்க, வேலை வீடு கல்யாணம் இந்த பெரிய காரியம் இறந்து போன வீடுகள் அது போல் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருப்பீங்க. பணம் சேர்க்கணும், இடம் வாங்கணும், தங்கம் வாங்கணும், பெரிய குறிக்கோள்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கீங்கம்மா. நான் சொல்கிறது சரியாம்மா? ஓகே, இன்னும் அது கொஞ்சம் மாற்றிக்கணும் இல்லையா. நம்ம இப்போ அப்போ நமக்கு என்னென்னா பிறப்பு தெரியும், இறப்பு நோக்கி நம்ம பயணப்படக்கூடாது. இறப்புக்குள்ளே அதிசயங்களை நிகழ்த்திட்டு போகணுமா? அப்போது ஏழையாக பிறந்தது நம்மளோட தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக செத்தோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. அப்போ நம்ம ஏன் பணக்காரனாங்கன்னா 10 பேரை பணக்காரனாக உருவாக்குறதுக்குமா.
அப்ப நான் என்ன சொல்றேன், திருச்செந்தூருக்கு 10 பேரை கூட்டு போங்க. பௌர்ணமி பௌர்ணமிக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கும் திருச்செந்தூர் பெரிய விஷயமா. நீ கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருப்பீங்க போல இருக்கு புவனேஸ்வரி. நீங்க என்ன 5'2" 5'3" நீங்க இல்லம்மா, ஹைட் என்னன்னு கேட்டேன். 52 கிலோ இல்ல 64 கிலோ. உங்க வெயிட் என்னம்மா? அண்டர் வெயிட்டா இருக்கீங்க. அப்பனா பொதுவாவே வந்து 4 and 7 கனெக்ட். உங்க டேட் ஆஃப் பர்த் என்னமா? நினைச்சது வந்து 43 இருக்கும்னு நினைச்சேன். யூஆர் சேயிங் த சேம் டேட் ஆஃப் பர்த். ஸோ மகிழ்ச்சி, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்ல கணவரமா இதே வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வித் எய்ம் பெட்டர் எய்ம் ஃபிக்ஸ் பண்ணி வாழ்வதற்கு உங்க அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் போனா. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. பேசுங்க. ஹலோ சங்கமித்ரா, இணைப்பு. ஹலோ 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 சங்கமித்ரா. ஹலோ ஹலோ வணக்கம் சங்கமித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்னமா, 3 ஆண் குழந்தைகள் ஒரு கணவர், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், கோடி கோடியா சொத்து குன்றத்தூர்ல. சரி, வேற என்ன விஷயமா? உங்க பசங்க 3 பேர் என்ன பண்றாங்க? ஒரு எட்ட குழந்தைங்க இவளுக்கு. என்ன கேள்விகள்? கேள்விகள் வந்து, சரி, எனக்கு வந்து, எனக்கு 34 வயசு ஆகுது. இது வரைக்குமே வந்து வாழ்க்கையில எதுவுமே அச்சீவ் பண்ணாமே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது? நான் நம்புறேன் ஒருத்தவங்கள, அவங்க வந்து எனக்கு எதுவுமே கை குடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. சாமானிய மனுஷி. சரி, அது உங்களுக்கு தான். உங்க அங்கிள் இருக்காரு, அவர் பாத்து பாருங்க. நவம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வழி கிடைக்கும். நவம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சரி சார், ரொம்ப நன்றி மேடம், நன்றி, வணக்கம். உங்க கணவர் எங்க வேலைக்கு போயிட்டாரு? வீட்டுல இருக்காரா? வீட்டுல தாங்க. சரி, ஓகே, மகிழ்ச்சியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நவம்பர் 7க்கு அப்புறம் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது என்னை தனினாலும் என் நம்பினவர் தலையில், அது பாம்பன் சாமிகள் சொன்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சரண்யா, என்னை கலாய்க்கிறாளா? அவங்களுடைய மிகப்பெரிய பலமா நீங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு கவலையே கிடையாது சார். நிஜமாவே சங்கமித்ரா சூப்பரா இருக்கீங்க. அப்பா உங்க கூட இருக்கும்போது எதுக்கு கவலை இல்லைங்களா? சூப்பர்மா சூப்பர்மா, நன்றிமா, மிக்க நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் போட்டுமா? எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூமா, தேங்க்யூ. அத்தனை நினைப்புல இருக்காங்க.
இளையராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இளையராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, டிபி துர்கா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், என் பேர் துர்கா, மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க துர்கா. சார், நான் வந்து 13 வருஷமா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சார். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதுல இருந்து ஒரு வெளிய வர வேண்டியது சூழ்நிலை சார். அதுக்கப்புறம் 3 ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன பிசினஸ் பண்றீங்க? அதுல ஒரு முன்னேற்றமும் என்ன இல்லம்மா, என்ன பிசினஸ் பண்றீங்க? லேடிஸ் இன்ஸ்கர்ட் நைட்டி சார், டெக்ஸ்டைல் பிசினஸ். சரி, அது ஒப்பேறாதுமா. அடுத்தது, இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாங்க சார். அதுலயும் கொரோனா குள்ள வந்து கொஞ்சம் பிசினஸ் இல்லன்னு சொல்லி ரெண்டு பேர். ஆமா, அதாவது இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது ரெண்டு பேர், உங்களுக்கு ஏதாவது வச்ச பேர், வேற சாமி பேர் ஏதாவது வச்சாங்களா உங்களுக்கு? ஆமா சார், துர்க்காடு. ஒரே பேர் தானா உங்களுக்கு? இல்லம்மா, இல்ல மெதுவா பேசுங்கம்மா. என்ன சொல்றீங்கம்மா? பேர் தானா சார் கேட்டீங்க? ஆமா, சாமி பேர் தான். இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது ரெண்டு பேர் உண்டானு கேட்டேன். இல்ல, துர்கா தான். துர்கா தேவின்னு இருந்தது. ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப துர்கானு மட்டும் தான் பேர் இருக்கு, அதே நேமே அப்படியே கண்டினியூ. சரிம்மா, அதாவது ஒரு விஷயம், துர்கா உங்கள்கிட்ட ஒரு நேர்த்தி இருக்கின்றதுமா. நீங்கள் பேசுறதுல ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்குமா. நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு லைனுமே தப்பு. அதாவது வந்து லேபர் சென்ட்ரிக்கா, மாஸ் மார்க்கெட், கிளாஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு குறைவான ஆட்களுக்கு, நிறைய பேருக்கு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் குறைவான ஆட்களுக்கு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள வேறுபாடு தான்மா. குறைவான ஆட்களுக்கு பண்ணாலும் நிறைய லாபம், நிறைய பேருக்கு பண்ணி குறைவான லாபம், ரெண்டு விஷயங்கள் இது ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக திங்க் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? சரிம்மா, நான் என்ன சொல்கிறேன், மதுரைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் உணவு தான்மா. நீங்கள் என்ன வகையான உணவை நீங்கள் போட்டாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குமா. அது தூங்கா நகரம். நீங்கள் உணவு நோக்கி நகருங்கம்மா. இதெல்லாம் நடக்காதுமா, நைட்லாம் நடக்காதுமா. ஏன்னா அது வந்து நான் காரணம் இருக்கு, அது மதுரைக்கான பிசினஸ் அது இல்லம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றி துர்கா. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றிமா. ராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜா சார், வணக்கம் சார். வணக்கம். ஐயா, எங்கிருந்து கூப்பிடுங்க? கோயம்புத்தூர் மார்க்கெட். ஓ, நம்ம ராஜா, காய்கறி மார்க்கெட் ராஜாவா? சொல்லுங்க ராஜா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உணவு தொழில் கையில் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு என் நண்பர் கற்குவேல் இருக்காரு உங்ககிட்ட காய்கறி வாங்கினவர் தான் அவரு பார்க்கும்போல 3000 கொடுத்து ஏழை குழந்தைகள் கல்விக்கு பசுமாடுக்குன்னு கொடுக்கும்போது அவருக்கு காய்கறி சப்ளை பண்ணுற உங்களுக்கு எப்படி நஷ்டம் வரும்? ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பார்க்கணும் ராஜா. சரிங்களா? நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம் சார், வாழ்வோம் சார். ஆ சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க சார்? திருப்பத்தூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க பிரகாஷ். ஆ வணக்கம் சார். சார், உங்க ஃபாலோ சார். நான் ஒரு ஊருக்கு போறேன்னா நிறைய நாள் சொல்லிட்டு எந்த வழியில போறோம் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல இல்ல, கரெக்ட். கேள்வி திருப்பி கேளுங்க. ஒரு இடத்துக்கு போய் போனோம், வழி தெரியாம இருக்கும், ஒரு 4-5 வழி இருக்கு. எந்த வழி நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க எந்த ஊர் போறதுக்கு சார்? வழி தெரியாம தான் சார் நிக்கிறோம். எந்த வழின்னு சொல்லி இல்ல, எந்த ஊர் போறதுன்னு கேக்குறேன். வழி தெரியும், ஆனா போற இடம் தெரியும். பார்க்கல, அடுத்த கட்டம் போறதுக்கு சார். ஆ ஓகே. அதாவது சார், உங்க திருப்பத்தூர் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உங்க மலை வந்து ஒரு மாதிரி கிழக்கு தென்கிழக்கு அந்த ஏரியா ஒரு பாதிப்பு குறையான ஏரியா சார். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, பொதுவாகவே திருப்பத்தூர்ல நீங்க வந்து இன்னைக்கு பணக்காரங்கன்னா யாரை சொல்லுவீங்க? ஒன்னு கே சி வீரமணி, ஒன்னு அவர் தம்பி, அவர் அண்ணன்,
அப்புறம் அவங்க எம்எல்ஏ தேவராஜ், அவங்க ஒய்ஃப் யூனியன் சேர்மன், அப்படிதான் சொல்லுவீங்க? ஒரு பத்து நகைக்கடை இருக்கும். வேற யாராவது திருப்பத்தூர் இது போல சொல்ல முடியுமா உங்களால? கணக்கு விரல் விட்டு போட்டீங்கன்னா வருது சார். அப்போ அங்க அந்த இடத்த விட்டு ஏதாவது மாறி வேற ஏதாவது ஒரு தொழிலுக்காக உங்களை நகர்த்து கொள்ளும்போது, ஒசூர் நல்ல இடம், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு, நீங்க அப்படியே கிருஷ்ணகிரி வழியா ஒசூர் போயிடலாம், மத்தூர் வழியா, அது போல இந்த பக்கம் சென்னைக்கு வரலாம், வேலூர் நல்ல ஏரியா, மதுரைக்கு போகலாம், கோயம்புத்தூர் எல்லாத்தோட சிறந்த ஏரியா. நீங்க என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கான விஷயத்தை அது போன்ற ஊர்களில் வந்து அதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு நகர்வது நல்லது சார். உங்களுக்கு வேண்டாம் ஐயா. சரி, நன்றி சார். நன்றி. அபிநயா சொல்லுங்க. அபிநயா கேளுங்கம்மா. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? மூணாவது கேள்விமா. நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு இந்த வயசுக்கு மீறினா வந்து உங்களுக்கு கவலைகள் உங்க பெற்றோர்கள் ஏற்றிருக்காங்கம்மா. அது நீங்க முதல்ல இறக்கி வைங்க, இல்லைன்னா நமக்கு படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். நீங்க நல்லா ஒரு மதர்லி டச் உள்ள ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க நல்லா வருவீங்கம்மா. நீங்க லீகல் ப்ரொஃபஷன் சைட்ல போறது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாப்லாம் வேண்டாமா? அது கொத்தனார் வேலையோட படு மோசமானது, அந்த வேலைக்கு போகாதீங்க. டாக்டரும் நமக்கு வேண்டாமா? அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தேங்க்யூ. வணக்கம் சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருந்தேன் சார். ஓகே, உங்க பேர் சார்? சந்திரு சார். சொல்லுங்க சார். ஜாபும் கரெக்டா அமையல, கல்யாணம் ஆகலை சார், அதுக்காக தான். சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கூட பிறந்தவங்க அக்கா இருக்காங்களா? உங்களுக்கு ரெண்டு அக்காவா? ஒரு அக்கா ஒரு அண்ணன் சார். ஒரு அக்கா ஒரு அண்ணனா? இப்ப உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? கொடுத்துட்டீங்களா? ஆமாங்க சார். அவருக்கு மாப்பிள்ள என்ன பண்ணாரு மாமா? அவர் விவசாயம் தான் சார். சரி, உங்க அக்கா ஏன் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? என்ன கண்டிஷன்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? என்ன பேசிஸ்ல? லவ் மேரேஜ் சார். இல்ல, லவ் மேரேஜ் ஓகே சார். உங்க அக்கா வந்து இப்ப லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ஆள் வந்து தோட்டம் துறவு இல்லாம ஒரு ஆட்டோ ஓட்டுற ஆளு, ரிக்ஷா ஓட்டுற ஆளுக்கு கல்யாணம் பண்ணாங்களா, இல்ல தோட்டம் துறவு உள்ள ஆளு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அதான் சார், இப்போ இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, உங்க அக்கா கதை முடிஞ்சு போச்சு. உங்க கதைக்கு நான் ஏன் இந்த விஷயத்த நான் கேக்குறேன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணு உங்கள்கிட்ட சம்பாத்தியம் எதிர்பார்ப்பாங்களா சார்? கண்டிப்பா. அப்ப அந்த சம்பாத்தியத்துக்கு நோக்கிதான் நம்ம நகரணும். அது பணம் என்ன சார்?
கொடுப்பாங்க கை நிறைய பணத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். அழைத்தமைக்கு நன்றி. சரவம் கிருஷ்ணா இருக்கலாம். வணக்கமா வாங்கணும். எங்க தூத்துக்குடில இருந்து பேசுறீங்களா? பெரம்பலூர் மாவட்டம் பசுமதுல இருந்து பேசுறேன் சார். என்ன மாவட்டம்? பெரம்பலூர் மாவட்டம். என்ன ஊரு? பசும்பலூர். பசும்பலூர். ஓகே, உங்க கேள்விமா சார். ரெண்டு கேள்விங்க சார். எனக்கு கொஞ்ச நாளா கால் வலி இருக்குதுங்க சார். நான் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும்? கால் வலிக்கு வந்து மூக்கு கீழே ஒரு மேட் இருக்கு, அதை வந்து கொஞ்சம் மூடி வைக்கணுமா. சரிங்க சார். அது ஆட்டோமேட்டிக்கா கால் வலி போயிடும். அப்புறம் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்துல நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். உடம்பு வந்து வெயிட் இருந்தா எப்படி கால் வலி வரும்? சரியாகும். அதனால வந்து உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சாப்பாடு வந்து மாற்றி சாப்பிட பழகுமா. சோறு கூட்டு பொரியல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தின வரகு அது மாதிரி குதிரைவாளி அது மாதிரி போங்க. இப்போ நானும் அது அதை நோக்கி தான் போகணும். உங்களுக்கு சொல்கிறது எனக்கு அறுவது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறது என் கடமை சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம் சார். நன்றி. ஒரு தெளிவாக கேட்குறேன்ப்பா. சூப்பராக. ஹலோ, வணக்கம் மேம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். என்னோட பேர் பிருந்தாமலர். பிருந்தாமலர் சார் பேசுங்க. சார் நல்லா இருக்கீங்களா? ஆ, ஃப்ளவர் நல்லா இருக்கும். ஃப்ளவர் சொல்லுங்க சார். திருப்பதி பெருமாள் சார், அவருக்கு பணம் சேர்த்து வைங்க, உங்களுடைய தொழில் இம்ப்ரூவைஸ் ஆகும் சார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா இருக்கணும். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கேட்டேன். சார் கேள்வியே யோசிச்சிங்கன்னா குழந்தை அப்புறம் எவ்வளோ யோசிப்பார் கடவுள். எல்லாம் ஷார்ப்பாக இருக்க வேணாமா சார்? என்ன தேவேந்திரன் இருக்கீங்க? கலம்பூர் எவ்வளோ அரிசிக்கு புகழ்பெற்ற ஊர். குழந்தைக்குன்னா சார், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயில் போங்க சார். உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சார். சரி சார், நன்றி, வணக்கம் சார். போய் எங்கே போனீங்க? மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயில். உங்களுக்கு அங்கே போன யாரும் போக சொன்னாங்களா? அதிகம் பேச குழந்தை பிறக்கும். நீங்க அந்த ஆதி பராசக்திய குழந்தைய பிறப்பா சக்தியும் பேர் வைங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி. ஆன்மீக உள்ள எங்க அக்கா சரணியாட்ட கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. எனக்கு
ஆமா கைலை கோவிந்த் என்னெல்லாம் நண்பர் சார் நீங்க, ஆனா வேணா உங்ககிட்ட பேசிக்க பயமா இருக்கு, நீங்க மைக் வைக்கிறவனா உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, ஐயோ ஏதாவது மைக் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க குட்டி சத்தாம போய் ஏதாவது ஏத்தி விட்டீங்கன்னா நான் இருக்கிறது ஒரு பொண்ணு நான் என்ன பண்றது. ஆ தினகரன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார், வணக்கம் சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார் சேலம் சார். சொல்லுங்க தினகர் சார். ஆ திருப்பதி பெருமாள் பேர் வைங்க, குழந்தைக்கு சீனிவாசன் பேர் வைங்க. சொன்னீங்களா சார், மூணு பேர் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். உங்ககிட்ட நீங்களும் வந்து ஒரு முறை மேல்மருவத்தூர் ஆதிபராசர் கோயில் போயிட்டு வாங்க. ரெண்டு மூணாவது வந்து தொழில் வந்து இன்னொரு தொழில் உங்களுக்கு ஆட் ஆகும் சார், அந்த தொழில் இதோட சிறப்பா பண்ணுவீங்க சார். ஓகே சார், ஓகே, நன்றி, வணக்கம் சார, நன்றி சார், தேங்க் யூ சார். தெளிவா கேக்குறாங்க, இப்படிதான் கேக்கணும். பொதுவா வந்து ஆண்டாள் சொல்வீங்களா, திருச்செந்தூர் சொல்வீங்க, மலைப்பாறை சொல்லுங்க, இப்போ வந்து இது சொல்றீங்களே ராதிபராசி கோவில். சரி சரி சரண்யா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு எனக்கு அந்த கோயில் நீங்க நீங்க நிறைய வாட்டி நம்ம அந்த கோயிலை பற்றி நம்ம புதியத்தில் பேசுகிறோம் சரிங்க. குடியை நிறுத்தணும்னா நான் என்னோட கண்டுபிடிப்பு, தமிழ்நாட்டில் ஒரு கோயில் அப்படின்னா அந்த மேல்மருவத்தூர் போனால் குடியை நிறுத்துவாங்க சரிங்க, அந்த கோயிலுக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு. இப்போ இல்லை நான் வருஷம் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குது, அதனால் நான் அதை மேல்மருத்துவம்னு சொன்னேன். நான் நீங்கள் கூட மேல்மருத்துவம் போகணும் சரிங்க. ஆமாம், என்ன உங்கள் நாய் கடிக்கும் பார்த்துங்க. பெருமாள் சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம், யூடியூப் ஃபாலோ இருக்கு. எங்க இருந்து கூப்பிடுறீங்க பெருமாள்? தருமபுரி மாவட்டம் இன்னும் சொப்பூரம். சரிங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் இதுவரை தினசரி கூலிகள் தான் செய்யலாம், அந்த சோம்பள்ளி பக்கத்துல இருக்க அந்த இண்டூர் தானே? இல்ல சார், ஒகேனக்கல் ரோடு சார். அம்மா பெண்ணாகர ரோடு தானே சார்? பெண்ணாகர ரோடு தான் சார். சரி ஓகே, உங்க ஊர்ல தானே ஆடு ஃபேமஸ், ஆட்டுக்கறி? ஆமா சார், நான் சாப்பிட்றதுல இப்போ உங்க யூடியூப்ல பார்த்தா வந்து அதிகமாக சாப்பிட்றதுல விட்டுட்டேன். சூப்பர், மகிழ்ச்சி சார். இப்போ நீ நல்லா இருக்கணும் அதான விஷயம். ஆமாங்க சார். உங்களுடைய வசதி வாய்ப்புலாம் இருக்கா? ஒரு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா? நீங்க திருச்செந்தூர் போங்க சார், பௌர்ணமிக்கு இந்த ரகுன்னு ஒருத்தர் தர்மபுரில இருந்து கூட்டு போறாரு, அவரை பிடிச்சி கூட்டு போங்க, அவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். நீங்க என்ன பாத்துருக்கீங்களா? அப்படின்னா இந்த வாட்டி பேசுங்க நீங்க, உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா திருச்செந்தூர் வந்ததுக்கு பிறகு, மாற்றம் இருக்கா? அவ்வளவுதான், திருச்செந்தூரை பிடிச்சுங்க சார். நான் சொல்றது காரணம், மக்களுக்கு திருச்செந்தூர் பத்தி தெரியல சார். இப்போ எவனா ஜோசிக்காரன் பரிகாரத்தானா ஒரு 50 கயிறு கட்டிப்பானுங்க, ஒரு 10 லட்சம் ரூபா எங்க எந்திரம் தகரம் வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க யாருக்கும் அந்த முருகரை வந்து முருகராக பார்க்க தெரியல சார். முருகரை நீங்கள் தரிசிக்கணும்னா பௌர்ணமி தான், திருச்செந்தூர் தான். அதுக்கு ரெண்டு வகையான முருகர் இருக்காங்க, ஒன்று பழனி ஒன்று திருச்செந்தூர். பழனி எதுக்குன்னா அது வந்து ஆரோக்கியத்துக்கு தான் பழனி சார், நிம்மதி அப்படின்னு சார். இல்லை நீங்கள் ரகு ஃபாலோ பண்ணி, ரகு நல்லா நாலேஜபிள் சார். எங்கள் டீமில் வந்து ரகு ஒன் ஆஃப் த கிரேட் பர்சனாலிட்டி சார், நல்ல பையன். நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் நல்லதே நடக்கும் சார். நீங்கள் முருகரை பிடிச்சிங்க சார், சரிங்களா? தேங்க்யூ சார். நீங்களும் ஆதிபராசக்தி கோயில் போயிட்டு வாங்க சார். கவிதா, எந்த கவிதா? அண்ணா ஏஎம் மண்டலத்துக்கு
நீங்க வந்திருந்தீங்களா? அப்ப நானும் எங்க வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா. இல்ல எந்த கவிதா சொல்லுங்கம்மா? கவிதா மூத்திங்கண்ணா, ஈரோடுங்க சார். இல்ல எப்போ எப்படி சரிக்கா போட்டீங்க, கல்யாணத்துக்கு வந்தீங்களாங்க சார்? கவிதா டாக்டர் கவிதாவா? நிர்மலா தேவி தான் டாக்டர். நீங்க கவிதா? ஓகே, நான் உங்க பையன், சாப்ட்வேர் கம்பெனி. ஆமா சார். ஓகே, ஆமா கரெக்ட். சொல்லுங்கம்மா. செலவு 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 பண்ணணும்மா, செலவு பண்ணணும். ஆமா, செலவே கிடையாதுமா உங்க வீட்டுக்காரருக்கு. சுத்தமா அந்த ஹாபிட்ல செலவு பண்ண வைங்க உங்க வீட்டுக்காரன். ஜோசிக்காரங்களை பார்க்கறதுக்கு நிறுத்திருக்கேன். அந்த ஈரோடு மாவட்டத்தில் நான் இப்போ சிஎம் ஆகிடுவேன். ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஆகிட்டேன்னா ஈரோட்டில் ஜோசிக்காரங்க எல்லாருமே வந்து யாருமே ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடப்படுறேன். ஏன்னா நல்ல ஜோதிடம்லாம் ஜோதிடம் பொய்னு சொல்லம்மா, நல்லா ஏமாத்துறாங்கம்மா அந்த வட்டாரத்தில் மக்களை. அதனால் நீங்கள் அந்த ஜோதிடம் பார்க்கறதுக்கு நிறுத்துருங்க. இப்போ எவ்வளோ இது வரைக்கும் 20 வாட்டி ஜோசியம் பார்த்துருப்பீங்களா? அப்போ அவ்வளோதான். நம்ம பார்க்க பார்க்க நம்ம விளங்க மாட்டோம்மா. நம்ம அவ்வளவும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அதை பண்ணாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். என்னப்பா செலவு பண்ணுங்கம்மா, ஜோதிடம் பார்க்கறத நிறுத்துங்கம்மா, செலவு பண்ணுங்கம்மா, நல்லா செலவு பண்ணுங்க. நன்றிம்மா. யார் பேசுறா? ஐயா வணக்கம். ஐயா எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் சார், காஞ்சிபுரம் சார். ஆ சொல்லுங்க சார். சார் உங்க ப்ரோகிராம் நிறைய பாத்துருக்கேன். சரிங்க சார். பேச்சால நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறேன் சார். மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் எங்க இருக்கீங்க? காஞ்சிபுரம் புனேரிக்கிறேன் சார். ஆர்டிஎஸ் கிட்ட இருக்கு சார். சுகுமார்லாம் தெரியுமா? சுகுமார் தெரியுங்க சார். என்ன சார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மனா தெரியாதா? சரி சரிங்க சார். உங்க கேள்வி என்ன சார்? மனைவி பிள்ளைகள் மேல உயிர் ஜாஸ்தி சார். உங்க அம்மா வந்து உங்களுக்கு எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப அம்மா அப்பா மேல பிரியம் அதிகம். குறிப்பா அம்மா மேல ரெண்டு விஷயங்கள் சரியா தவறா சார்? உண்மை சார். ஓகே, நீங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க சார். ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. மூணாவது விஷயம். நாலாவது வந்து நேர்மையோட உச்சகட்டம் சார். நீங்கள் அவ்வளோதான் சார். அதான் நீங்கள் நேர்மையோட உச்சகட்டம் சார். நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. மனைவியை வந்து நல்லா ஹாப்பியாக வச்சுங்க சார். அதான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ நிறைய ட்ராவல் பண்ணுங்க, நம்ம நிறைய பேசுங்க, மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க சார். என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் சரணியா அர்ப்பணம். சரி, கிருஷ்ணா அர்ப்பணம். சரி, நன்றி 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 நன்றி. மகேந்திரன் கோபாலகிருஷ்ணன் நினைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் நீங்க மலரோட ஹஸ்பண்ட் தானே மகேந்திரன்? சார் வைங்க சார், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க சார். எல்லா திருட்டு பயவர்களையும் வந்து நல்லவர் வல்லவர் ஏத்தி விட்டுருக்கீங்க. வணக்கம் சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். கேப்டன் நீங்க தர்மபுரியா, ஓசூரா, கிருஷ்ணகிரியா, திருவண்ணாமலையா? தர்மபுரி சார். தர்மபுரி பெண்ணாகரம் பக்கம் இருக்கு. சரிங்க சார். உங்க கேள்வி என்ன சார்? தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் நீங்களாக அந்த மக்கள் வந்து அடிப்படையில ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க எல்லா ஜாதி மக்களுமே. தொழில் உங்க ஊர் பெண்ணாகரம் பக்கத்துல சிகரலா இருக்குல்ல சார்?
இல்ல சார், சிகரல்லி ஊர் இருக்குல்ல, டீ கடை பக்கத்துல இருக்கு சார். அங்க ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா, 400 பேர் நீங்க 400 கோடி சொன்னாதான இருக்கு அந்த பூமியில. அப்போ அந்த ஊர்ல வந்து கோடீஸ்வரன் உருவாக்கக்கூடிய பூமி தானே உங்க பூமி. இந்த மூங்கில் மடலாம் இருக்கு அங்க, எனக்கே ஒரு 100 பேர் தெரியும். அப்போ உங்களுக்கு சொல்றது என்னன்னா, தொழிலை நோக்கி போங்க சார், சும்மா வேலைக்காரனா இருக்காதிங்க. நிச்சயமா அடக்கம் மூர்த்தி உங்களுக்கு என்னன்னா வந்து பழனி முருகர் விசேஷமான பலன்களை கொடுப்பார் மூர்த்தி. நன்றி மூர்த்தி, வாழ்கொள்ள உடன். சார் வணக்கம். அந்த குழந்தை கத்துல குழந்தை வாயிலே ஒரு 3 குத்து குத்துங்க சார். சார் வணக்கம் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சூப்பர் சார். இன்னைக்கு காலைல தான் ஒருத்தங்க துபாயில மிடில் ஈஸ்ட்ல ஒருத்தங்க வெட்டிங் டே விஷ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. 100 ஆண்டு காலம் அதே மனைவியுடன் நீங்கள் வாழ்ந்து சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்திட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இது சரணியா நீங்க நினைச்சுப்பீங்க, இது வரமா சாபமான்னு நினைச்சுப்பீங்களா? என்ன பண்ணிட்டு ஜெயந்தி? குங்குமண்டலம் பேச்சுமா இருக்கு. எந்த ஊர் நம்ம சார்? கல்யாணம் பண்ணி கொடுத்தது கொடுமுடி வாழ்நாயக்கம்பாளையம், கொடுமுடி பக்கத்துல. என்னோட நேட்டிவ், அம்மா நேட்டிவ் வந்து சத்தியமங்கலம் பக்கத்துல தாசம்பாளையம் சார். சரி, தாசம்பாளையத்தில் எனக்கு நண்பர்கள் உண்டு. ஓகே, வெரி குட். நீங்கள் அதான் கொங்கு மண்டல பேச்சிருக்கு. நீங்கள் ஜெயிச்சுருவீங்க கவிதா. ஜெயந்தி. ஓகே சார். ஜெயந்தி ஜெயந்தி சாரி, நீங்கள் என்ன தொழில் பண்ண போறீங்க சார்? நாங்கள் தனியாக ஒரு ஆல்ரெடி ஒரு வேலையை விட்டா தான் அடுத்த சோத்துக்கு வழி இல்லை அப்படின் போது தான் நான் எனக்கு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிட்டு நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதான் உங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த மூன் லைட் அட்டாக்ல அந்த நெசசிட்டி இஸ் அ ஃபாதர் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்கம்மா. அப்போ நெசசிட்டி கிரியேட் ஆகும். புரியுது சார் நீங்க சொல்றது. சேம் மைண்ட் செட் சார் அவர் சொல்றது. ஏன்னா நீ கார்னர்ல புஷ் பண்ணிட்டனா நான் வின் பண்ணிடுவேன், நீ என்ன ஜாப் போட சொல்லி செக்யூர் பண்ணாதேன்னு சொல்வாரு. சரி பார்க்கலாம், கடவுள் என்ன எதிர்க்கான்னு தெரியல, பாக்கலாமா. நல்லதே நடக்கட்டும் ஜெயந்தி. சரிங்களா சார், ஒரு கோயில் சொல்லுங்க சார். ஜெயந்தினாலே முருகர் தாமா, திருச்செந்தூர் தாமா. நன்றி நன்றிம்மா, தேங்க்யூம்மா, வாழ்க்கணும். ஜெயந்தி பௌர்ணமிலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குமா அந்த கோயில். வணக்கம் ஹரீஷ். என்ன பண்றீங்க வண்டி ஒண்ணு சொந்தமா வண்டி எடுத்தேங்க சார், தோஸ்த் வண்டி.
வண்டி எடுத்து ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து அப்சர் ஆயிடுச்சு சார். வண்டி ஓட்டிட்டு போனேன். சரி, வண்டி சேசி ஃபுல்லா எல்லாமே அடிபட்டு ஒரு துணி காயம் கூட இல்லைங்க சார். முருகர் காப்பாத்திட்டாருன்னு தான் சார் நான் நினைச்சேன். அவர் தான் சார் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இல்ல உனக்கு பிசினஸே செட் ஆகாது, ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்த்து பையன் பிசினஸ் பண்ணானா முன்னேறவே மாட்டான், முக்கட்டு தான் போட்டு போவான் அப்படின்னு சொல்லி. இப்ப இப்ப என்ன போட்டிருக்கீங்க? இப்ப இப்ப நீங்க என்ன வந்து லூயி விட்டன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கீங்களா இல்ல என்ன? இப்ப எப்படி இருக்கீங்க? முக்காடு போட்டு மாதிரி இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க? அதான் மூணு குத்துப்பா, உங்க அம்மாவுக்கு ஒரு பஞ்சு, உங்க பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தருக்கு ஐடியா கொடுப்பான், அவனுக்கு ஒரு பஞ்சு, உங்க அப்பாவுக்கு ஒரு பஞ்சுப்பா, அவ்வளவுதான். நீங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார இருக்கா அவனுக்கு முடிஞ்சா பெட்ரோல் நான் 3 லிட்டர் வாங்கி அனுப்புற, வாயில ஊத்தி கொளுத்தி விட்டுருப்பா. நான் அதான் சொல்றேன்னா தம்பி, இந்த பஞ்சாயத்துக்கு காரணமே உங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான்ப்பா. சரண்யா இதெல்லாம் நோட் த பாயிண்ட், எப்படி கண்டுபிடிச்சுன்னா அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா சரியா தம்பி, நீ அப்பா நீ தொழில் தான்ப்பா, நீ ஜோசிக்காரெல்லாம் விட்டுருப்பா, எல்லாத்தையும் மீறி ஜெயிப்ப. ஒரு எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்கப்பா உங்க நாமக்கல்ல. நாமக்கல்னாலே வந்து அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிச்சோம்ப்பா. அந்த ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஆட்கள் இருந்தீங்கன்னா அநேகமா அந்த நீ கொலை பண்றது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீ முடிஞ்சா பக்கத்துல வேற போட்டு தள்ளிடுப்பா. ஓ நல்லா பண்ணியா, எல்லாம் ஜோக்ஸ் எல்லாம் விட்டுறியா, நீ வந்து நல்லா பண்ணு, நல்லா அடுத்தவன் பேசலாம் கேட்காதப்பா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், உன் பொண்டாட்டி அழகா இருக்கணும்ன்றது வந்து பக்கத்து வீட்டுக்கார முடிவு பண்ணுமா, நீ முடிவு பண்ணுமா அழகு அறிவுன்றத? அவ்வளவுதான், அதே போல தொழில். அதனால இடியட் ஆஃப் நான்சன்ஸ் ஆஃப் ஸ்டூபிட், அவனுக்கு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள உரிமை கொண்டாட முடியும்? அழகுன்றது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டெபினேஷன் இருக்குப்பா. உங்களுக்கு அழகுன்றது வந்து ஒரு விதமா இருக்கும், எனக்கு ஒரு விதமா இருக்கும். உங்களுக்கு எப்படி மனைவின்ற விஷயத்துல இது ஒரு டெபினேஷனா இருக்கும், வேறென்ற விஷயத்துல நீங்க தான் முடிவு எடுக்கணும்ப்பா. ஏன்னா வந்து உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழ முடியும், பக்கத்து வீட்டுக்காரன் வாழ முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க, ஸ்மார்ட்டா இருங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் திருச்செந்தூர் உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் வந்து சரண்யா, என் லைஃப்ல நான் பயங்கர ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் சரண்யா. நேத்து வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்தேன், நீங்க காம்பேர் பண்ண ப்ரோக்ராமை, அதாவது அந்த ப்ரோக்ராமோட மேட்டர்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அதில் ஒரு தமிழில் ஒரு 30 கெட்ட வார்த்தை இருக்குது. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை முதல் வார்த்தை போட்டு பார்த்தா அப்படின்னு முடித்தான். அந்த கமெண்ட்லாம் படித்து அப்படி சிரித்தேன். அதாவது வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக இல்லை, மக்கள் எவ்வளோ நேரம் எடுத்து இந்த கமெண்ட்டை போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கொதிப்பாக இருக்காமல் பாருங்க நீங்கள். அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டெலாம் வந்து கமெண்ட்டே போட மாட்டாங்க தெரியுமா, டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? மன தெளிவு கிடைச்சது சரண்யா, அந்த தெளிவின் மூலமா தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். உங்க ப்ரோக்ராம் தான் எனக்கு வந்து லைட் ஹவுஸ் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க மை வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்களா? எஸ் சரண்யா. சரண்யா, அதாவது இந்த பையனுடைய பேச்சு வச்சு தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன் சரண்யா. இப்போ இதே அந்த ஜெயந்தி பேசுனாங்க, இப்போ கொங்கு பெல்ட்ன்னு கேட்குறோம். ஏன்னா ஒரு அந்த டைலாக் டெலிவரி வந்து தமிழ் வந்து இலக்கணம் சுத்தமாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கொங்கு பெண்கள் வந்து இப்போ நல்லா தமிழ் பேசுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஓகே ஓகே அப்படின்னு அப்படியே வந்து மவுண்ட் பேட்டனோட கடைசி பேத்து மாதிரி பேசுவீங்க தமிழ் இங்கிலீஷோட சேர்த்து. அப்போ இந்த பையனுடைய ப்ரெஷரை வச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் தான் பஞ்சாயத்துக்குரியவன், அப்போ அவனுக்கு பால்டால் 3 லிட்டர் வாங்கி கொடுக்கணும், வாயில் ஊற்றணுன்றதான் முடிவு. இது ஒரு ரிசர்ச் தான் சரண்யா, இது வந்து 100% ரிசர்ச். இப்போ நான் சொன்னால இந்த அம்மா மட்டும் தப்பாக இருக்காங்க. பொம்முடியிலேருந்து கூப்பிட்டாங்க இல்லையா பூனா, நான் ஒரு 63-64 கிலோ இருக்கு நினச்சேன், அவன் 5'2" 5'3" 5'2" சொல்லிட்டாங்க. வெயிட் எப்படி அண்டர் வெயிட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ரிசர்ச்லாம் இன்னும் டியூன் பண்ணணுன்றதுக்கு முடிவுக்கு வந்தேன். ஆனால் அவங்க வந்து அவங்க பழக்கம் அப்படின்னா வந்து புடவை தூக்கி கட்டுற பழக்கமாக இருக்கணும். அது மீது அதை கேட்க விட்டுட்டேன். சரி ஓகே. வணக்கம் தலைவர், வாழ்க்கை முடியும். யாரு எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வாழ்வின் அடையாளம் அடக்கத்தின் குறியீடு அன்பின் ஆக்கிரமிப்பு உழைப்பின் உருவாக்கம் நம்பியின் சிம்மாசனம் எங்களின் அண்ணன் அன்னதான பிறகு
அண்ணமிட்ட கை ஆபத்தில் உதவும் கை எங்கள் நம்பிக்கை உங்கள் திருமணத்தை கண்டனால் இப்படி சொல்லி சொல்லிதான் ஆளே தும்பிக்க யானையோட தும்பிக்கோட பெருசாயிட்டேன் நானு. சார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார் நீங்க? சரண்யா இவருக்கு ஒரு குழந்தை வேணும் சரண்யா, அதான் மேட்டர்ஸ் இல்ல கரெக்டா தலைவர். அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு பேர் கந்தசாமின்னு வைங்க. நன்றி. கணவர் பேர் என்னம்மா? பேரு அதெல்லாம் போய்க்குமா, நீ என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? நன்றிமா, குழந்தை கிடைக்குமா உங்களுக்கு? போமா, சரியா? ஓகே, நீங்க இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து 40 நீங்க இந்த கால்ஸ் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸால கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆச்சு. நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து 28ஆம் தேதி கடல் ஆர்த்தி, 28ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு அன்னப்பிரசாத நிகழ்வுக்கு சென்னை, திருப்போரூர், ராமநாதபுரம், அரக்கோணம், மதுரை, திருச்சி, மந்தவாசி, திருப்பூர், கொடுவாய், தாராபுரம், மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை, விழுப்புரம், பெரம்பூர், கோயம்பேடு, பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர், கரூர், அவிநாசி, அன்னூர் வழி, ராமநாதபுரம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெருங்கலத்தூர், திருச்சி, மேட்டூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சூலூர், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர், செஞ்சி, சேலம், கேரளா, சேலம் மற்றும் கேரளா, பரமத்திவேலூர், சென்னை, நாமக்கல், இங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், பஸ் வேன்லாம். இது போக எக்ஸிஸ்டிங் தர்மபுரியில் இருக்கவங்க சேலத்து, இது திருப்பூரில் சுகந்தி, தர்மபுரி ரகு, இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாராவது வேணும்னா நீங்கள் சாய் சிவா தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் என்னால் பணம் கொடுத்து வர முடியாது, நான் அந்த அளவுக்கு சங்கடத்தில் இருக்கேன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த ஊரில் வந்து ஃப்ரீயாக அக்காமடேட் பண்ணிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வரலாம். அதுக்கான நம்பர் 9442636363. ஸோ செப்டம்பர் அக்டோபர் 28 உங்களை எல்லோருமே திருச்செந்தூரில் சந்திப்போம். கடல் ஆர்த்தி நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் நானும் வந்து ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் சொல்லலாம். நம்பர் 2/29/10/2023 உங்கள் சிவசாமி செங்கோட்டையின் மகள் வீரப்பம்பாளையம், 7:00 to 8:00 ஒரு விஸ்வஹிந்து பரிஷத்தில் ப்ரோக்ராம், ஒரு 10 நிமிஷம் பேசுவதுக்காக வரேன். இது வந்து நம்மளுடைய வாஸ்து நிகழ்ச்சியோ மற்ற நிகழ்ச்சியெலாம் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க இந்து சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி. மெவி ஏதாவது பேச சொல்லுவாங்க, பேசணும், அவ்வளோதான். சோறு உண்டு, அந்த சோத்துக்காக தான் நானும் வரேன், நீங்களும் வரணும். ஏன்னா எண்டா தடவை எல்லாருமே சாப்பாட்டுக்காக தான் இருக்கும்ன்றதுனால நான் சொல்கிறேன். கிண்டலுக்கு அப்பாற்பட்டு நல்ல உணவு அங்கே உண்டு, வாருங்கள், சுவையான உணவை எடுத்துக்கோளும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் 6ஆம் தேதிக்கும் திருச்செந்தூரில் இப்போ 1ஆம் தேதியிலிருந்து 6 வரைக்கும் திருநெல்வேலி தான் இருக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கும் அந்த பக்கம் இருக்கணும் நான் ஷோராக மீட் பண்ணுறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருக்கின் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த புதன் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும்பி வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய்கின் பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். இன்னும் என்ன சரணா விட்டுருக்க? ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.
வாழ்க்கையில இருந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதுவும் கடந்து போகும் முயற்சி செய்தா ராஜா தானா அதற்கான சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல்கள் பகிர்ந்தீங்க சார். கூடான கொண்டு சார் நண்பர் ரசிக பெருமக்கள் எல்லா சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். கோவிந்தா கோவிந்தா.